அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 151,261 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவை தொடர்ந்து ஒமிக்ரான் தொற்றும் வேகமாக பரவி வரும் சூழலில் அமெரிக்காவில் போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லாததால் கடும் நெருக்கடி உருவாகியுள்ளது. கென்டக்கி, அலபாமா, இண்டியானா மற்றும் நியூ ஹாம்ப்ஷயர் ஆகிய மாகாணங்களில் தீவிர சிகிச்சை படுக்கை வசதிகள் மிகவும் குறைவாக உள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க சுகாதாரத்துறை, அரிசோனா, டெலாவேர், ஜியார்ஜியா மற்றும் மசாச்சுசெட் உள்ளிட்ட 15 மாகாணங்களிலும் மருத்துவ பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறியுள்ளது. எனவே தற்காலிகமாக மருத்துவ பணியாளர்களை கூடுதலாக நியமித்து கொரோனா மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மருத்துவமனை நிர்வாகங்களை அமெரிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.